यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। நாம் தெரிந்தே செய்யக்கூடிய பாபங்களை எப்படி போக்கடித்து கொள்வது என்பதை பற்றி இப்பொழுது பார்க்க வேண்டும். அனுதாபாத்து உப்பரமாத்து பிராயஷ்சித்தோன் முகத்வதா தத் பூரணாச்ச அபராதாக சர்வே நஷ்யந்தி பாதசகா என்று சொல்லப்படுகிறது. நாம் ஒரு தப்பு காரியம் பண்ணுறோம், நாம் பண்ணச்சேயே அது தப்பு காரியம் தெரியறது, தெரிஞ்சு பண்ணிட்டோம். பண்ண பிற்பாடு நாம் இப்படிப்பட்ட தப்பு காரியத்தை பண்ணியிருக்கோம்னு வருந்தினோமானால் இந்த வருத்தத்தினாலேயே ஒரு கால் பங்கு அந்த பாப்பம் போயிடும், அந்த கர்மாவனால் வரக்கூடிய பாப்பம் போகும். உபரமாத்து மறுபடியும் அந்த தப்பு காரியத்தை பண்ணாமல் இருந்துட்டோம்னாக்கா இதனால் இன்னொரு கால் பங்கு அதனுடைய பாப்பம் போயிடும், கர்மாவனால் வரக்கூடிய பாப்பம் போகும். பிராயஷ்சித்தோன் முகத்வதா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த பிராயஷ்சித்தம் இந்த கர்மாவுக்கு இந்த தவறு பண்ணினதுக்கு இதுக்கு என்ன பிராயஷ்சித்தமோ அந்த பிராயஷ்சித்தம் நாம் பண்ணுறதுன்னு ஆரம்பிக்கிறது, அதுக்கு முயற்சி பண்ணுறது, அந்த முற்படுவதனால இன்னொரு 25% போயிடுதான். கடைசியாக மீதியாக இருக்கிற 25 விழுக்காடு அது பிராயஷ்சித்தத்தினால் போகிறது என்பதாக சொல்லுகின்றார். இப்படி நாம் ஒவ்வொரு தப்பு காரியத்தையும் நாம் ஒன்று ஒன்றையும் ஐடென்டிஃபை பண்ணி இதுக்காக வருந்தி மறுபடியும் அந்த காரியத்தை பண்ணாமல் போய் அதுக்கு பிராயஷ்சித்தத்தில் முற்பட்டு பிராயஷ்சித்தத்தை முடித்து இப்படிலாம் பண்ணணும்னாக்கா நாம் ஒன்றா ரெண்டா எத்தனை தப்பு காரியம் பண்ணுறோம், இதில் எவ்வளவுன்னு நாம் சொல்ல முடியும். ஆகையால் இது பொதுவான ஒரு விஷயம், யாருமே தவறிழித்தோம்னால் இதுக்காக தான் எல்லாமே சேர்ந்து எம்பெருமான் இடத்துல மறுபடியும் பிராயஷ்சித்த பிரபத்தி பண்ணிக்கிறதுன்னு சொல்கிறது. நாம் புத்திபூர்வமாக பண்ணுறக்கூடிய பாப்பங்களுக்கெல்லாம் போக்கடிக்கணும்னு சொல்லி பெருமாளிடத்தில் பிராயஷ்சித்த பிரபத்தி அவனையே புகழாக அடைவது என்பதாக. ஒரு விஷயம் இருக்குது, அந்த விஷயத்தில் பெருமாள் கூட காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார். என்னன்னு கேட்டோம்னா பாகவத அபச்சாரம். நாம் ஒரு பாகவதர்களிடத்தில் அபச்சாரப்பட்டோம்னாக்க பாகவதாபச்சாரம் பண்ணிட்டு பெருமாளிடத்தில் போய் பிராயஷ்சித்த பிரபத்தி பண்ணிடுமோனாக்கா அது ஆகாது. எப்படிப்பட்ட எந்த பாகவத ஆளிடத்தில் அபச்சாரப்பட்டமோ அவளிடத்துலேயே போய் நாம் இடத்துல அபச்சாரப்பட்டுட்டேன், இனிமேல் இப்படிப்பட்ட அபச்சாரம் நேரடாக இருக்க வேண்டும், அதை க்ஷமித்து கொள்ள வேணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கணுமா, அப்படி பண்ணிட்டாதான் அந்த பாகவதாபச்சாரமே போகும் என்பதாக சொல்கின்றார். எல்லா விதமான அபச்சாரங்களை காட்டிலும் பாகவதாபச்சாரம்ன்றது இருக்கேன் ரொம்ப ரொம்ப பெரிய அபச்சாரம். இதனால் எம்பெருமானுக்கு சீற்றம் ரொம்ப அதிகமாக வரும். ஆகையால் இதை தணிப்பதற்கு ஆகையால் நாம் எதில் பயப்படுறோமோ பயப்படலையோ பாகவதாபச்சாரத்தில் கட்டாயம் பயப்பட்டு தான் ஆகணும் என்பதாக சொல்கின்றார். இறுதியாக ஒரு விஷயம், ஸ்ருதிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது சுகத சாதகத்தான் துஷந்தகா பாபகர்மணான்னு சொல்லி, யாரெல்லாம் நமக்கு சுகருத்தாக இருந்துருக்காளோ அவளுக்கெல்லாம் நம்மளுடைய நல்ல கர்மாக்கள்லாம் போய் சேருமா, யாரெல்லாம் நமக்கு எதிரியாக விரோதியாக இருந்துருக்காளோ அவளிடத்தில் நம்மளுடைய கெட்ட கர்மாக்கள்லாம் போய் சேருமா. கர்மாக்கள் போய் சேரும், கர்மாக்கள் போய் சேரும்னா கர்மாக்கள் எங்கேயும் போகாது, கர்மாக்கள் இருக்கும், அந்த நல்ல கர்மாவனுடைய பலன்கள் அவளுக்கு போய் சேரும் சுகுருத்துக்களுக்கு, கெட்ட கர்மாவனுடைய பலன் நம்மளுடைய விரோதிகளுக்கு போய் சேரும்.
இப்போ பரண்யாசத்தினால எல்லா கர்மாவும் போயிடுத்துன்னு சொன்னோம்னாக்க, இப்போ சுகத சாதுகத்தியான் துஷந்த பாப கர்மணான்னு சொல்லியிருக்கேன், இப்போ இதெல்லாம் யாருக்கு வரும், எங்கே போய் சேரும், ஸ்ருதியில் சொல்லியிருக்கிறது பொய்யா, இது என்னதுன்றது ஒரு கடைசியில் ஒரு கேள்வி வருது. இந்த கேள்விக்கு பதில் என்னன்னு கேட்டோம்னா, இந்த கர்மாக்கள் விஷயத்தில் சொல்லச்சே நாம் சொன்னோம், அதாவது பலன் கொடுக்குற சஞ்சித கர்மாக்கள்லாம் மொத்தமாக போயிடும், அதுக்கப்புறமா வரக்கூடிய உத்தராகங்கள்லாம் நம்மளிடத்துல ஒட்டாத போயிடும்னு சொல்லி சொன்னோம். சஞ்சித கர்மாக்கள் மொத்தமாக போயிடும்னா என்ன தாத்பரியம், நாம் பண்ணிருக்கிற கர்மாக்களுக்கு பலன் கொடுக்குற இருக்கிற கர்மாக்களுக்கு பலன் கொடுக்கணுன்ற எண்ணம் எம்பெருமானுக்கு ஏற்படாத இருந்துருக்கிறது, அதுதான் வந்து. அதே மாதிரி உத்தராகம் நாம் பரநியாசம் பண்ண பிற்பாடு செய்தமான பாப்பம் வந்துன்னா அந்த பாப்ப விஷயத்துலேயும் கூட பெருமாள் அதுக்கு உண்டான பலன்களை நமக்கு கொடுக்காத இருக்கிறது, அப்படிப்பட்ட ஒரு சங்கல்பம் அவனுக்கு ஏற்படுத்துறது இருக்க, இது பரநியாசத்தினுடைய மகிமைன்னு சொன்னோம். இப்போ அந்த கர்மாக்கள்லாம் அங்கே தான் உட்காந்துருக்கு. அந்த கர்மாலாம் என்ன பண்ணும் இப்போன்னு கேட்டோம்னா, ஒரு பாகவதாபச்சார பட்டமானாக்கா அவள் தள்ள போய் விழுந்துடும். அவனுடைய சஞ்சித கர்மா, இவனுடைய அதுக்கப்புறமா இருக்கிற உத்தராகங்கள், அதாவது விநாசத்துக்கு அஸ்லேஷத்துக்கு இதுக்கெல்லாம் விஷயமாக இருந்துருக்கிற கர்மாக்கள்லாம், நாம் பிராமாதிகமாக அறியாத செய்கின்ற கர்மாக்கள், அதாவது தவறுகள், அந்த தவறுகள்லாம் கூட நமக்கு யாரெல்லாம் இப்படி பிரபத்தி பன்னெண்டவாளிடத்தில் விரோதியாக இருந்துருக்காளோ அவளிடத்தில் போய் இந்த துஷ்கிருத கர்மாக்கள்லாம் இதனுடைய கர்மாக்களுக்கு உண்டான பலன்கள்லாம் அவள் தள்ள விழுந்துடும், அவளுக்கு கொடுக்குற மாதிரி ஆகிடும். இவாளுக்கெல்லாம் வந்து யார் நண்பர்களாக இருந்துருக்காளோ அவளுக்கு சுகிருதங்கள்லாம் போய் சேரும். ஆகையால் ஸ்ருதியில் சொல்லியிருக்கிறதும் ஏற்படு அது அப்படியே உண்மையானது தான், அதுக்கு மாறுபட்ட கருத்து எதுவும் இங்கே சொல்லலை. ஆகையால் நாம் எல்லாம் இந்த கர்மாவை பற்றி இப்போது இது சுவாமியினுடைய கிரந்தங்களில் காலக்ஷேபம் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அது. இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு தெளிவு ஏற்படணுன்றதுக்காக அடியேன் புரிந்து கொண்டவரையில் இங்கு சொல்லியிருக்கின்றேன். நாம் எல்லோரும் ஆச்சாரிய கட்டாட்சம் பெற்று ஆச்சாரியன் மூலமாக எம்பெருமானிடத்தில் பரத்தை சமர்ப்பித்து பாகவதாபச்சாரம் இல்லாமல் இருக்கும்படியாக அந்த எம்பெருமானிடத்திலேயே பிரார்த்தனை பண்ணிட்டு சுவாமி தேசிகனை நம்மளுடைய மனசில் எப்பவும் இருக்கும்படியாக பிரார்த்தனை பண்ணிட்டோம்னாக்க கர்மாக்கள்னால நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.